ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து காலை முதல் கிழக்கு கோபுரம் வழியாக பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள பெரிய நாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களின் வருகையால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த தாம்பரம் செங்கோட்டை ரயிலுக்கு செங்கோட்டையில் பொதுமக்கள் பயணிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்த தாம்பரம் செங்கோட்டை புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தது. இதனால் ரயில் பயணிகள் சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். இந்த ரயில் சேவையின் மூலம் தென் மாவட்ட மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல பேருதவியாக இருக்கும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கிராம கமிட்டி வரவு செலவு கணக்கில் பெரும் ஊழல் செய்ததாக புகார் அளித்த உறுப்பினர் மீது திமுகவினர் கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். திமுக ஒன்றிய கவுன்சிலர் அனிதா மாதவனிடம் புள்ளவராயன் குடிக்காடு கிராம கமிட்டி வரவு செலவு கணக்கை கமிட்டி உறுப்பினர் தங்கமணி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் உறுப்பினர் தங்கமணியை பயங்கர ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளார். படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தங்கமணிக்கு மருத்துவம் அளிக்கக்கூடாது என்று திமுகவினர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உறவினர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்னிலை அருகே குமாரபாளையத்தில் 35 வயதான சிவபால் என்பவர் மதுபோதையில் தனது தாய்மாமன் தனபாலை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தனபாலின் இரு மகன்கள் உப்பபாளையத்தில் சிவபாலனை தேடி வந்தனர். அப்போது வீரசாமி என்பவரின் தோட்டத்தில் இருந்த சிவபாலனை தனபாலனின் மகன்கள் இருவரும் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய தனபாலின் மகன்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்க வந்த நோயாளியை தகாத வார்த்தைகளால் பேசி மருத்துவமனை ஊழியர் வெளியே விரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு வயதானவர்கள் மருந்து மாத்திரைகள் வாங்க வருவது வழக்கம். இந்நிலையில் மாத்திரை வாங்க வந்த நோயாளியை மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மாத்திரை இல்லை என கூறியதோடு கடுமையாக பேசி வெளியே விரட்டியுள்ளார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. நடக்க முடியாது, நடக்க முடியாது, கை கால் ரெண்டு காலம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவத்தின் எதிரொலியாக தனியார் பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளருடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். அப்போது தனியார் பேருந்துகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்றும் பேருந்துகள் செல்லும் வழித்தடங்களில் நடைபெறும் சம்பவங்களை உடனே அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறத்தில் உள்ள வீரசிவாஜியின் சிலையை மர்ம நபர்கள் உடைத்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வட்டவிளையில் தோட்டத்துமடம் ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோவில் குளம் அருகே கடந்த 2007 ஆண்டு வீரசிவாஜி சிலை நிறுவப்பட்டது. ஆண்டுதோறும் சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் வீரசிவாஜி பிறந்தநாள் ஆகிய தினங்களில் சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மர்ம நபர்களால் வீரசிவாஜியின் சிலை சேதப்படுத்தப்பட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கலவரம் ஏதும் நிகழாவனம் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கையம் அருகே 4 வயது சிறுமி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. நஞ்சப்ப கவுண்டன் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் மகள் தட்சிணாஸ்ரீ வீட்டிற்கு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் சிறுமி திடீரென காணாமல் போனதாக கூறப்படுகிறது. உடனடியாக உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்தனர். அப்போது சிறுமி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்தது.
இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே பிளிப்கார்ட் மூலம் செல்போன் ஆர்டர் செய்த இளைஞருக்கு பார்சலில் கல் வந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளார். வீரகனூர் அம்பேத்கர் பகுதியைச் சேர்ந்த தனராஜ் பிளிப்கார்ட் மூலம் செல்போன் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். செல்போன் பார்சல் டெலிவரிக்கு வந்தபோது அதில் செல்போன் இல்லாமல் கல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தனராஜ் பிளிப்கார்ட் கஸ்டமர் கேரிடம் புகார் அளித்தார். பார்சலில் செல்போன் மட்டும்தான் அனுப்பி வைத்ததாக கூறியுள்ளனர். டெலிவரி பாய் வீரகானூருக்கு வந்தபோது தனராஜ் மற்றும் அவரது உறவினர்கள் அவரை சிறைப்படுத்தி செல்போனுக்கு காட்டிய முழு தொகையையும் கேட்டுள்ளனர். காவல் நிலையத்தில் பணம் தருவதாக எழுதி கொடுத்த பின்னரே டெலிவரி பாயை விடுவித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சித்திரை திருவிழாவுக்காக தேர் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. நாங்குநேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வானமாமலை பெருமாள் கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மற்றும் பங்குனி மாதங்களில் 10 நாட்கள் திருவிழாவும் 10வது நாள் தேர் திருவிழாவும் நடப்பது வழக்கம். கடந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரையில் பெரிய மரத்தேரும் பங்குனியில் தங்கத் தேர் விழாவும் நடந்து வருகிறது. திருவிழா தொடங்கி வருவதால் பெரிய மரத்தேர் சீரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வழக்கமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. போதிய பேருந்து வசதி இல்லாததால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா இடங்களை சுற்றி பார்க்க அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக சேலம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் திரண்ட வண்ணம் உள்ளனர். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் ஏற்காடு ஏரியில் படகு இல்லம் நடத்தப்படுகிறது. இங்கு 4 நபர்கள் செல்லும் மிதிப்படகு, 2 செல்லும் மிதிப்படகு என மொத்தம் 30 படகுகள் உள்ளன. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்துள்ளதால் படகு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் படகு சவாரி செய்வதற்காக மணிக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் அண்ணா பூங்கா மற்றும் பக்கோடா பாயிண்ட் ஆகிய இடங்களிலும் திரளான சுற்றுலா பயணிகள் வந்து இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரியில் மின்கம்பி உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டது. ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் வைக்கோல் விற்பனை செய்வதற்காக ஈச்சர் லாரி மூலம் பொன்னையம்மன் கோவில் வழியாக சென்றார். அப்போது சாலையின் குறுக்கே தாழ்வாக இருந்த மின்கம்பியில் லாரி உரசியதால் வைக்கோல் தீப்பிடித்து மளமளவென எரிய தொடங்கியது. இதனால் லாரி ஓட்டுநர் தாறுமாறாக லாரியை ஓட்டி தீப்பிடித்த வைக்கோலை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழச் செய்தார். அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் லாரியில் இருந்த வைக்கோல்களை கீழே தள்ளியும் கிணற்று நீரை கொண்டு அனைத்தும் தீயை கட்டுப்படுத்தினர். புதுக்கோட்டையில் அனுமதியின்றி ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தியதாக 5 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கீரனூர் அருகே ஓ மேட்டுப்பட்டியில் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி கடந்த 7 தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது முன்விரோதம் காரணமாக ஒடுக்கம்பட்டியைச் சேர்ந்த தனியார் வங்கி உதவியாளராக இருந்த விக்னேஸ்வரன் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று கம்பியால் தாக்கி படுகொலை செய்தது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்ததுடன் 4 பேரை தேடி வருகின்றனர். அனுமதியின்றி ஆடல் பாடல் நடத்தியதாக 5 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி அமர்ந்தவுடன் அரங்கத்தை விட்டு திமுகவினர் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி பல்லாவரத்தில் மத்திய அரசின் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியவுடன் அரங்கத்தில் இருந்த திமுக தொண்டர்கள் பலர் வெளியேறினர். இதனால் ஆங்காங்கே சேர்கள் காலியாக காணப்பட்டன. திமுக தொண்டர்கள் வெளியேறிய பின்னர் அந்த இருக்கைகளை பாஜக தொண்டர்கள் ஆக்கிரமித்து ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். வார விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது.
அக்னி தீர்த்த கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருகையால் சுற்றுலா வாகனத்துக்கான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டதுடன் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் அருகே அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை குரங்குகள் அச்சுறுத்தி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். மருத்துவமனையில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிவதோடு நோயாளிகளை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். ஈஸ்டர் பண்டிகை மற்றும் வார விடுமுறையையொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமாக கன்னியாகுமரிக்கு வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தேவாலயத்தில் பிரார்த்தனைகளை முடித்த கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் கன்னியாகுமரியில் குவிந்தனர். சூரிய உதயத்தை சுற்றுலாப் பயணிகள் தங்கள் செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். ஈரோடு அருகே கயிறு திருக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தது. அசோகபுரம் நேரு பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் கயிறு திருக்கும் ஆலை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த ஆலையில் திடீரென மளமளவென தீ பற்றி எரிந்தது. இதில் பல லட்சம் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3வது பிளாட்ஃபார்மில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் 8 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரையைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம், சசிகுமார், சுந்தரபாண்டி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈஸ்டர் பண்டிகையையொட்டி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலை மோதியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கியத்துவமானது திருப்பரப்பு அருவி. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி சுற்றுலா தலங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அருவி வளாகத்தில் உள்ள பூங்காக்களில் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடியும் அருவியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். மழை பெஞ்சினா நல்லா தண்ணி வருது. ஆமாம், ஈஸ்டர் பண்டிகைனால ஜனமும் அதிகமாக வந்திருக்கு. நிறைய பேர் நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. 3 நாள் கண்டினியூஸாக லீவ் இருக்கிறனால தண்ணி விழுதான் பார்க்கலான்னு வந்தோம். மழை பெஞ்சிருக்கனால தண்ணி நல்லா விழுது. பாதுகாப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3 நாள் லீவுங்கிறதுனால எங்கள் சொந்த பந்தத்தோடு ஒரு 55-60 பேர் பக்கம் வந்திருக்கோம். இங்கே குற்றாலம் போனோம், அங்கே தண்ணி வரலீங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி, நல்ல அருவி, நல்ல ஃபோர்ஸாக வந்தது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆனந்த குளியல் இங்கே தான் குளிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது.